ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சாட்ன பூண்டு சொல்லுவாங்க, இல்லைன்னா சாட்ன கலை, அந்த கலை செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து விதையிலேருந்து 3 நாளில் முளைச்சிரும். ஈரம் பட்ட உடனே இதில் வந்து 2 வகை இருக்குது. ஒன்று வந்து அடியில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அதுங்க பாருங்கள், இந்த மாதிரி பிங்க் கலர் இருக்குது. 1 வகை. இன்னொன்று உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், இது வந்து பாருங்கள் நல்லா க்ரீன் கலரில் இருக்கும். இது 1 வகை. இதில் விதையெல்லாம் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் இருக்கும். அங்கே பாருங்கள், இப்போ பாருங்கள், இங்கே தான் இருக்கும். இதுலேருந்து செடி பெருசாக பெருசாக முத்திட்டு இதுலேருந்து வேறு வரும். இங்கே பாருங்கள், இதில் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், இந்த வெள்ளை கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுதான் விதை. இன்னும் முத்தலை, இது பிஞ்சாக இருக்குது. முத்திருச்சுன்னா நல்லா முளைப்பு தரும், நல்லாவே இருக்கும். இந்த பச்சை கலர் சாட்டின பூண்டுக்கும் இந்த ரோஸ் கலர் சாட்டின பூண்டு தான் விதைச்சுன்னா, இதில் வந்து விதைன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அதிகமாக இருக்கும். இந்த ரோஸ் கலரில் இருக்கிறதுல நீங்கள் பாருங்கள், நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். நீங்கள் பாருங்கள், விதை எவ்வளோ வேதை இருக்கு பாருங்கள். ஒன்றுத்திலே பார்த்தோன்னா ஒரு 20-30 விதைகிட்ட இருக்கும். எல்லாமே ஆனால் முளைப்பு தண்ணி. நீங்கள் பாருங்கள், இந்த செடியில் வந்து பிஞ்சாக இருந்தது, இதில் பார்த்தா டக்குன்னு முத்திரும். அதான் இது அடைக்கு ஒரு கிளையை போக போக அப்படியே முத்திக்கினே வந்துடும் விதை. ஆனால் இந்த செடியும் அதுமாதிரி இல்லை. இது வந்து அதிகமாக இங்கேயும் கொல்லியில் அதிகமாக பார்க்க முடியாது, எங்கன்னா ரேராக ஒன்றன் செடி தான் இருக்கும். இது மோஸ்ட்லி எல்லா கொல்லியிலுமே தெரியும். அதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ போடணும். இந்த சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.